శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖ్యకేతవి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం పుదారి అసద్గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த அதிகரணம் பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்ன அதெல்லாம் சாச்சுட்டார். இப்போ இந்த அதிகரணத்துல இப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரணம் எதுக்கு ஆரம்பிக்கணும், இது மாதிரி சில அதிகரணங்களுக்கு மாத்திரம் அதை மறைக்க வேண்டியது வரும். இப்ப பாருங்க, உத்கீத வித்தியை பத்தி இங்க விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். உத்கீத வித்திய வந்து இந்த பாதத்துல ரெண்டாவது அதிகரணத்திலேயே வந்துருச்சோம். அன்னதாத்துவ அதிகரணம் அதுலயே வந்துருச்சங்க. உத்கீத வித்திய சாந்தோக்கிய வருடத்துல உத்கீத வித்திய இருக்கு, பிரகதானந்த வருடத்துல உத்கீத வித்திய இருக்கு. இந்த ரெண்டு வித்தியைகளையும் ரெண்டு வித்தியைகளும் ஒன்னா வேறையா, வித்யா பேதமா வித்யா ஐக்கியமானு கேட்டுண்டு, வித்யா ஐக்கியம் நான் கூறப்பட்டு சொல்ல வித்யா பேதம் அப்படின்னுட்டு சித்தாந்தம் கிடையாது. இப்போ உத்கீத வித்தியை பத்தி இங்க சொல்லியா சொல்லணும். திரும்பவும் இந்த அதிகரணத்துல இந்த அதிகரணத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும், திரும்ப உத்கீத வித்தியை பத்தி எதுக்கு படிக்கணும், இதை பத்தி விசாரிக்கவே வேண்டாமே. இப்போ இன்னொரு நாலு அதிகாரம் கழிச்சு திருப்பி வரப்போறது வந்து அங்காள பத்தாதிகளும் ஒன்னு வரப்போறது, அதுலயும் இந்த மாதிரி ஒரு விசாரம் வரப்போறது. உத்கீத வித்தியை பத்தி இந்த பாதத்துல 26 அதிகாரம் 26 அதிகாரத்திலையும் இது மாதிரி ஒரு இதே விஷயம் வரப்போறது. இது திருப்பி திருப்பி ஏன் பண்ற, திருப்பி திருப்பி பண்ணாக்கா புனர்வத்தியாச்சு. ஏற்கனவே அங்க வந்து கேட்டு அங்க என்னன்னாக்கா பலம் ஒண்ணு இருக்கு. அந்த இதுல என்ன சொன்னோம், உத்கீத வித்திய உத்கீத வித்திய ஒருத்தன் உபாசிக்கிறான், ஒருத்தன் உபாசிச்சான்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பலன்னாக்கா அங்க சத்ரு பலன், எதிரிகள் எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சுடலாம். தேவதைகள்லாம் என்ன பண்ணலாம், எதையோ வச்சிருந்த அசுரோட தொண்டை போட்டார். கடைசியில உத்கீதத்தை பிராணனான நினைச்சுட்டு இவன் வந்து யுத்தம் பண்ண போனான், அதாவது பிராணனா திருஷ்டி விதி உபாசிச்சான். அப்படி உபாசிக்கிற சமயத்துல அந்த பிராணன உத்கீதமான நினைச்சு உபாதனம் பண்ணான். அதை பார்த்த உடனே எதிரிகளால நிக்க முடியல. ஒரு மண்ணு கட்டி இருக்கு, மண்ணாங்கட்டி, அந்த கட்டி மண்ணு கட்டிய போய் ஒரு பாறாங்கல்ல அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், தூள் தூளா கீழே வந்துடும். அங்க இதே வாக்கியம் இருக்கு, இந்த மாதிரியே ஒரு வாக்கியம் இருக்கு அங்க சாந்தோக்கிய வருடத்துல. அதே மாதிரி எதிரிகள் எல்லாம் இந்த பிராண உத்தியக திருஷ்டி இருக்கு பாருங்க, அதை பார்த்த உடனே அந்த அசுரால கீழே வந்துட்டா, மண்ணு எப்படி சதுரி போய் விடுமோ அந்த மாதிரி சதுரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு. எங்க அந்த சாந்தோக்கிய வருடத்துலயும் பிரகதாரண்ய வருடத்துலயும் இருக்கு, அதுல பலம் ஒன்னாதான் இருக்கு. அதனால இந்த வித்தியை உத்தியத வித்தியை பிரகதானிக உபநிடத்தையும் சாந்தோக்கிய உபநிடத்தையும் ரெண்டும் ஒரே வித்தியதான் அப்படின்னு அங்க ஆட்சேபம் பண்ணா, அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து உத்தான கர்த்தாவோட உத்தான கர்த்தா யாரோ அவங்கிட்டதான் பிராணதிருஷ்டி, இன்னொரு இடத்துல உத்கீதத்திலேயே பிராணதிருஷ்டி, இன்னொரு இடத்துல சாந்தோக்கிய பிராணத்துல ஓமிதி ஏதத்து அக்ஷரம் உத்கீதம் உபாசித்த அங்க பிரணவம் பிரணவத்தை உத்கீதம்ன்றது விஸ்தாரமானது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான உத்கீத வித்திய அதுல பிரணவம்ன்றது ஒரு அவயவம், அந்த அவயவத்துல வந்து உத்கீத திருஷ்டி பண்ணணும். அதாவது ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாரே, இதுக்கு பேர் திருஷ்டி விதின்னு பேர், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிச்சு. ஆனா பிரகதாரண்யத்துல சாட்சாத் உத்கீதம் உபாசான சக்கரம் இருக்காங்க, உத்கீதத்தை முழுக்க முழுக்க சாந்தோக்கிய கோணத்துல அவயவத்தை சொல்லிச்சு. இங்கேயோ அவயம் இல்லை, கிருஷ்ண உத்கீதம் முழுக்க முழுக்க உத்கீத வித்தைய உபாசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுனால இங்க வித்யா பேதம் தான், வித்யா ஐக்கியம் கிடையாது அப்படின்னுட்டு அங்கே சொல்லியாச்சே.
அப்படி இருக்கச்ச இந்த அதிகரணத்துல திருப்பி இந்த அதிகரணம் ஏன் ஆரம்பிச்ச? இங்க எதுக்கு இதை மாதிரி விசாரணை பண்ற? தேவையில்லாத விசாரம். போன அதிகரணத்துல அதை மாதிரி கேள்வி கேட்டுட்டேன். சில அதிகரணங்கள்ல மாத்திரம் ஏற்கனவே சொன்ன விஷயத்த திருப்பி சொல்றது தப்பு இல்லையா? புனருத்தியாச்சு எர்த்தமா போறது சாஸ்திரம் அதிகமாகும். அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. புனர்ச்சி தோட வராம இருக்கணும். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறா ஒரு பட்சிகள். ஆட்சேபமே மந்திர மாதிரி வருது. ஏன்னா அந்த அந்த அதிகரணத்தினாலே சொல்லியாச்சு திருப்தி இதை இந்த விசாரம் ஏன் பண்ணிச்சு அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறார். அதற்கு சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி. ரெண்டு சமாதானம் சாய்க்கிறார். முதல்ல இந்த அதிகரணத்தை படிச்சியா? இந்த அதிகரணத்தை என்னன்னு படிச்சேன் அதை முதல்ல சொல்லு. என்னன்னாக்கா இந்த அதிகரணத்தில் என்ன சந்தேகம் வந்திருக்கும்? இந்த உத்கீத வித்தியாவது கிரத்வர்த்தமா புருஷார்த்தமா? ஏற்கனவே சொல்லிருக்கோம் நேத்தி கிரத்வர்த்தம் என்ன அர்த்தம்? யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது. வேற பலன் கிடையாது. யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது அது கிரத்வர்த்தம். தத்னாதி ஹோதி சோமையனே எஜேத அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? ஒரு திரவியம், அந்த திரவியத்தை வச்சுட்டு ஒரு ஹோமத்தை பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த தயிரை கொண்டு ஹோமம் பண்ணினோம்னாக்கா அப்போ அந்த ஹோம நிஷ்பத்தியா இருக்கு, தனியா பலன் கிடையாது. ஆனா ஹோமத்துக்கு மட்டும்தான் சொர்க்கம் முதலான பலன்கள்லாம் வருது. அதனால அது கிறிஸ்தவர்த்தம். அப்ப கிறிஸ்தவர்த்தம் என்ன அர்த்தம்? நியமேன கிறிஸ்தவியம், எப்பொழுதும் அங்கமாகவே இருக்கும், அங்கமாக எப்பொழுதும் இருக்கும். ஆனால் புருஷார்த்தம் பண்ணு. அது என்னது? நான் நினைக்க ஒரு வஸ்து வச்சும் பண்றேன். நேற்று சொன்ன பாருங்க, இதே தயிர், ஒரு தயிரை வச்சுட்டு பண்ணி நான் ஆவணத்தை பண்ணினோம்னாக்கா அப்போ சொர்க்கம் கிடைக்கும். தயிரோட காரியம் என்ன? ஆவணத்தை முக்கிய இருக்கிறது. ஆனால் ஒரு தயிரையே வச்சுட்டு ஒருத்தன் இந்திரியம் வேணும், தனக்கு இந்திரியம் புலன்கள்லாம் இந்திரியங்கள்லாம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறான். அதுக்கு தயிரை வச்சுட்டு ஹோமம் பண்ணணும். அப்ப என்ன சொன்ன? இந்த தயிர் என்ன பண்றதுன்னு அந்த ஹோமத்தை ஆசிரியத்து பண்றது. ஹோமத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது அதுக்கு காரியம் கிடையாது. ஹோமம் பாடு இருக்கு, நிச்சயப்படி ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த ஹோமத்தை ஆசிரியத்து இந்த தயிர் என்ன பண்றதுனாக்க இந்திரிய ரூப பலத்தை நமக்கு உண்டு பண்ணி விடுறது. தத்னா இந்திரிய காமசிய ஜுஹுயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு. அதனால தயிரை கொண்டு இந்திரிய பலனை அழிஞ்சிடுறதோ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த தயிர் எடுக்கிறதுக்குனாக்கா பலத்துக்கோசரம் தான் இருக்கு, புருஷார்த்தத்துக்கோசரம் தான் இருக்கு. அது புருஷார்த்தத்துக்கோசரம் தான் தயிர் இருக்கு, கிறிஸ்தவத்தம் இல்ல. அங்கமாத்திர ஹோமம் பண்ணச்ச தயிரானது கிறிஸ்தவத்தமா இருக்கு, அதாவது அங்கமாவே இருக்கு. இங்க அங்கம் இல்லை, பலசாதகமா இருக்கு, பலத்தை சாதிச்சு கொடுக்கறது. அதனால இது புருஷார்த்தம் அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்ணிருக்கா. நேற்று நிறைய உதாரணம் எல்லாம் பார்த்தோம். அந்த அத மாதிரி இந்த இடத்துல பாருங்கோ, உத்தியத வித்தியா இருக்க, அந்த உத்தியத வித்தியாக என்ன பண்றது? வீரியவத்தர்த்தம், யாகத்தை பண்ணாக்கா யாகத்துக்கு வீரியத்தை உண்டு பண்றது, பலத்தை உண்டு பண்றது. அந்த பல சக்தி வந்ததுன்னாக்கா அந்த யாகத்தினால எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலத்துக்கு விரோதி வராது. பலத்துக்கு விரோதமே கிடையாது, பலத்துக்கு விரோதமே கிடையாது. அதனால விரோதிகள் எல்லாம் நாசம் பண்ணிடும், நாசம் பண்ணிடும். அப்ப என்ன அர்த்தம்? எப்படி தயிரை கொண்டு இந்திரியத்தை அடைவானோ, எப்படி கோதோகன்ற பாத்திரத்தை வச்சுட்டு பசுரூப பலத்தை அடைவானோ, அந்த மாதிரி இது, அத மாதிரி இது, அத மாதிரி இது. அத மாதிரி இந்த உத்தியதரித்திய என்ன தனி பலன் இருக்கு. தனி பலன் கணக்கு இருந்துருச்சோம்னாக்கா அது அங்கமா இருக்காது. ஒரு யாகத்துக்கு தான் உண்டு பலன், அங்கத்துக்கு பலன் இல்லை. யாகத்துக்கு பலன் இருக்கு, அங்கத்துக்கு பலன் இருக்காது.
அது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்கோ, இவன் வந்து தர்ஜ பூர்ணமாசம் இஷ்டி யுக்தம் பண்றான், தர்ஜ பூர்ணமாசம் யாகத்தை பண்றதுனாக்க அதுக்கு சொர்க்கம் பலன், அதுல பிரயாஜமங்கம் அனுயாஜமங்கம் சில கிரியைகள் அதெல்லாம் பண்றான். அவட்ட அப்படி பண்ணினாங்கனாக்க அதுக்கு பலன் என்ன வரும், அதுக்கு பலன் என்ன வரும் அப்படின்னா லட்சுமி, பலன் என்ன வரும்னாக்க அந்த பிரயாஜாதிகள் பண்ணாக்க யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது மட்டும் தான் அங்க பலன். ஏன்னாக்க பலவ சந்நிதவ் அபலம் தவங்கம், பலவ சந்நிதவ் பலம் இங்க இருக்கோ பலத்தோடு கூடின யாகம் இருக்கு, அது பக்கத்துல பலம் இல்லாதது ஒரு கிரியா சொல்லியிருந்ததுனாக்க அது அந்த பலத்தோடு கூடின யாகத்துக்கு அங்கமா போயிடும். இது நியமம் சகாலம் சொல்லிருக்கா, நமக்கும் அப்படித்தான். ஆனா இந்த இடம் பாருங்கோ முக்கிய திருத்தியை, இந்த முக்கிய திருத்தியை தான் அனுப்பிக்கிறான், முக்கிய திருத்தியை அனுப்பிக்கிற சமயத்துல இந்த முக்கிய திருத்திக்கு பலன் ஒண்ணு இருக்கு, பலன் இல்லைன்னாக்கா அதுக்கு வந்து அங்கத்துவம் சொல்லலாம், கிரத்துவத்துவம் சொல்லலாம், அதனால நியமீன இதை அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கேட்டுண்டு நியமமா அநியமமா அப்படின்னு கேட்டுக்கிறான், அதுக்குதான் இங்க விசாரம் வந்தது. அப்படி விசாரம் வந்து அதனால என்ன ஆயிடுச்சு, உத்தியத வித்தியன்றது தனி பலனை உடையது, தனி பலனை உடையதா இருக்கிறதுனால அது கிரத்வர்த்தம் அப்படின்னு சாதிக்கப்பட்டது. புருஷார்த்தம் தான், கிரத்வர்த்தம் கிடையாது. யாகத்துக்கு கிரியாரூப யாகத்துக்கு அங்கம் இல்லை, அது இஷ்டப்பட்டா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா காமிய கர்மாக்கள்லாம் அதான் நேற்று சொன்ன மாதிரியும் காமிய கர்மாக்கள்லாம் நமக்கு பலன் வேணும்னா பண்ணணும், இல்லைன்னா பண்ண வேண்டாம், அதே நிச்சயகரமான பண்ணியும் ஆகணும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி இங்க இருக்கோ யாருக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனை கொடுத்து பண்ணணும். இப்ப இது வந்து இங்க நியமம் சொல்லியாது, என்ன நியமம், நியமே பண்ணணும்னு நியமம் கிடையாது, அதுதான் நியமமே இங்க, அதாவது புருஷார்த்தமா தான் பேரு கிரத்தமா இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டோம். இப்ப இது சாதிச்சோமோ இல்லையோ இந்த மாதிரி கிரத்தம் இல்லை புருஷார்த்தம் தான் தனி பலன் உண்டு உத்தியோகத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அதோட அதோட பலன் என்ன அப்படின்னா இதை வச்சுட்டுதான் அந்த இரண்டாவது அதிகரணம் வந்தது இந்த மாதத்துல 26 அதிகரணங்கள், அதுல முதல் அதிகரணம் சர்வவேதாந்த புத்தி அதிகரணம், இரண்டாவது அதிகரணம் அன்னதாசு அதிகரணம், அதுல இந்த விசாரத்தை பண்ணினேன், இந்த விசாரத்தை பண்ணினேன், இந்த இப்ப சொன்ன விசாரம் இதை உபதீரிச்சு இது தனி பலன் உண்டா இல்லையா, அதாவது நியமையான அங்கமா அனுப்பிக்கணுமா கர்ம யாகத்துக்கு இல்லையா அப்படின்னு நீங்க நிர்ணயம் பண்ணிட்டோம், நியமையான பண்ண வேண்டாம் இது புருஷார்த்தம் தான்ட்டு. அப்ப தனி பலன் வந்து சொல்லியோ தனி பலனா இருக்கவே இந்த உத்தியர உபாசனம் தனி பலனுடையது, இந்த உபாசனம் ஒன்னா ரெண்டா வேத வேதமா பின்னம் பின்னமா, அதாவது சாந்தோக்கிய வேதத்துல சொல்லப்பட்டதும் பிரகதாரணத்தில் சொல்லப்பட்டதும் உத்தியத உபாசனம், அந்த உத்தியத உபாசனத்துக்கு தனியா பலன் இருக்கு, தனி பலன் இருக்கிறதுனால ஒரே வித்தியா பின்ன பின்ன வேற வேற வித்தியா அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு அங்க இது ஒரே வித்தியை இல்லை பின்ன பின்ன வேற வேற வித்தியை தான் அப்படின்னு அங்க சாதிச்சுட்டேன். அதனால இந்த அதிகரணத்துல சித்தமான விஷயத்த அதை உபயோகிச்சுட்டு அங்க பூர்வபக்ஷம் பண்றேன், பூர்வபக்ஷம் பண்ணி சித்தாந்தம் பண்ணிவிட்டேன் அந்த அதிகரணத்துல. இது மாதிரி உண்டு நம்ம ஜிக்யாசாதிகளும் இருக்கு, ஜிக்யாசாதிகளத்துல எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்கா நிறைய விஷயங்கள் சாய்க்கிறார், நிறைய விஷயங்கள் சாய்க்கிறார், அது அத்தனையும் பின்னாடி வர அதிகரணங்கள் சொல்லப்படுறதெல்லாம் இங்க வரும். அது எப்படி சொல்லணும்னாக்க பின்னாடி சொல்ல போறத அதை உஜீவிச்சு அதை உபஜீவிச்சுட்டுதான் இங்க அதை சொல்ற, அதை அதை புஷம் சொல்ற, அதை பின்னாடி சொல்ல போறதை வச்சுட்டுதான் சொல்லணும். ஏன்னா எம்பெருமானான்றவர் யாரு, அவர் வந்து என்ன பண்றாருனாக்க சூத்திரக்காரருடைய பரிபூர்ணமான திருவுள்ளத்தை தெரிஞ்சின்றவர், தெரிஞ்சின்றவராக போயிட்டதுனால அவர் சூத்திரக்காரர் என்னென்ன சாய்க்கிறாரோ அத்தனையும் தொகுத்துண்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு எழுதணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு எழுதணும். அதனால என்ன பண்றாருன்னா பின்னாடி உள்ள அதிகரணங்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயத்த உபஜீவிச்சு இங்க இதை மாதிரி
சித்தாந்தம் பண்ணியிருக்க எம்பெருமானார். அந்த மாதிரி தான் இங்கே உள்ளம் கூட அதிகரணங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த அதிகரணம் தன்னிற்காரணம் அனியமாக்கிறணும். இந்த அதிகரணத்தில் சொன்ன விஷயத்தை உபயோகித்து இந்த பாசத்திலேயே ரெண்டாவது அதிகரணத்தில் இதை வந்து நிலையம் பண்ற ரெண்டாவது அதிகரணத்தில் ஒரு பட்சம் பண்ணி சித்தாந்தம் சொல்லி நிர்ணயம் பண்ற. அதனால இது ஒரு சமாதானம், இது ஒரு சமாதானம். அதாவது பின்னாடி சொன்ன விஷயத்தை உபதேசித்து முன்னாடி அதை பத்தி உச்சாரம் பண்ணலாம். இது உண்டு, சாஸ்திரக்காரர் அதை பண்ணுவார், சாஸ்திரக்காரர் அந்த மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி உண்டு. இதை நிறைய இடத்துல காமிச்சு கொடுத்துருக்கார், மீமாம்சகாரர் அந்த மாதிரி பண்ணிருக்கார். அதனால அது தப்பு இல்லை, இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் சொல்றார், அங்க என்ன வெங்க அங்க அந்த ரெண்டாவது அதிகரணத்துல இது வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா, வித்யாக்கியம் சொல்லணுமா வித்யா பேதம் சொல்லணுமா அப்படின்னு தான் விசாரம். அதையும் நீ சரியா பார்க்கல, ஒரு வருஷம் கேட்டானோ இல்லையோ இது வெர்த்தோன்னு அவன் சொன்னதே தப்பு. அங்க வித்யா பேதமா அல்லது வித்யா ஐக்கியமா, ஒரு வருஷம் என்ன சொல்லணும் அங்க வித்யா ஐக்கியம் தான் கிடையாது, இங்க வித்யா பேதம் தான். ஏன்னா நிறைய காலம் வச்சுருக்கோம் அங்க பணம் அமைச்சர் சாந்தோக்கியத்துல இங்க உச்சியில முழுக்க முழுக்க உபாசிக்கணும். அதே மாதிரி உத்காத்தரி பிராணதிருஷ்டி ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல உத்கானத்துல, உத்கானம்னா உத்கீதம் அதுலயே பிராணதிருஷ்டி, இப்படி பேதம்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு அங்க வித்யா பேதம்னாலும் சரி அப்படின்னுட்டு சூத்திரக்காரர் சித்தாந்தம் பண்ணிட்டேன். இங்க என்ன அப்படின்னாக்கா இது கிரத்தர்த்தமா புருஷார்த்தம் விசாரிக்கணும். அப்ப வித்யாபேதம் வித்யா ஐக்கியமே வரலையே, எந்த வருஷம் சொல்லல. பொதுவா உத்கீத வித்தியம் படிக்கப்பட்டிருக்கு, இந்த உத்கீத உத்கீதத்தை ஆசிரியச்சு உபாசனங்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உத்கீதன்றது ஒரு சாமா, சாம விசேஷம் உத்கீத சாமான்னு, அந்த சாமங்கள்லாம் யாகத்துக்கு அங்கமா இருக்கும். ஏன்னாக்கா ரித்துக்குகள்லாம் அத்வரியோ உத்காதா ஆக்னேத்ரன் ஹோதா இதெல்லாம் இருப்பா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதத்தை இது பண்ணுவா, வந்து வேதத்தை அங்கே பாராயணம் பண்ணுவா. அதுல உத்காத்ரு உத்காதான் இருக்கணும், உத்காத்ருக்கணும்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான்னா அவுத்காத்திரம்னு பண்ணுவான். இந்த உத்கீத வித்தியை அங்கங்க சொல்லுவா, சாமவேதத்தை ஆரம்பின்ன அவன் ஆரம்பிச்சு பாராயணம் பண்ணிட்டே இருப்பான். அவள் பாட்டுக்கு இந்த அவுத்காத்ரன் பேர் ரொம்ப அழகா இருக்கும். அவ அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ரசிச்சு சொல்லுவா. நான் நேரம் சேர்க்கல, அதெல்லாம் பார்த்தது இல்லை. எனக்கு என் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டான். அழக்கா பாடுறா, சமகாரம் பண்றா, உபரணா இருக்கு. இப்ப இதை பாருங்க, இந்த உத்கீதம்ன்றது ஒரு சாமா, அது யாகத்துல அங்கமா இருக்கு. அதனால யாகத்துக்கு அங்கமான உத்கீதம், அந்த உத்கீதத்தை பிரணவமாக அல்லது பஞ்சவிதம் சாமோ பாசித சத்தவிதம் சாமோ பாசித்த கோபித்திய லட்சணம் உத்தியதம் பாசித்த அப்படிலாம் வாக்கியம் பதிமூணு, முதல் பிரதாடகத்துல பதிமூணு இது இருக்கு கண்டங்கள், பதிமூணு கண்டங்கள்ல பதிமூணு விதமான உத்தியத திருஷ்டி இருக்கு. அதுதான் கத்தியா சித்தார்த்த விசாரணம்லாம் வருது, ஆகாசாதிகள விஷயம் அதுதான் வருது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்போ அந்த மாதிரி உத்தியதத்தை பிடிச்சுட்டு அதுல உபாசனம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த உபாசனம் உத்தியதம் வந்து கர்மாவுக்கு அங்கம், அப்ப உபாசனமும் அங்கமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு புறபுஷியோட ஆட்சேபம், புறபுஷியோட ஆட்சேபம். அதுக்கு சமாதானம் தான் சொல்லிக்கிற, இது உத்தியதமானது கர்மாவுக்கு அங்கமா இருக்கலாம், அந்த உத்தியதத்தை ஆசிரியத்து இந்த உபாசனங்கள்லாம் இருக்கலாம், இருந்தாலும் கூட அவைகள்லாம் புருஷார்த்தமா கிருத்தார்த்தமானு விசாரம். பூர்வபக்ஷி கிறிஸ்துவர்த்தம், ஏன்னா உத்கீதமும் கிறிஸ்துவுக்கு அங்கமா இருக்கு, உத்கீதம் கிறிஸ்துவுக்கு அங்கமா இருக்கு. அதனால உத்கீதத்தை ஆசிரிச்ச உபாசனமும் கிறிஸ்துவுக்கு அங்கமா தான் இருக்கும். பின்னாடி கடைசி அதிகரணம் யதாஸ்ரய பாபாதிகரணம் வர போறது, அந்த அதிகரணத்திலே விசாரம் பண்ண போறார், இன்னும் விவரமா சொல்ல போறார், விவரமா சாய்க்க போறார் சூத்திரக்காரன். அதுல இன்னும் ஆறு சூத்திரத்தையும் சொல்லி அதை சாய்க்கிறார், அதனால அப்ப பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி விசாரம் பண்ணி இது கர்த்தர்த்தம் பூர்வபக்ஷி பண்ண சித்தாந்தியோ
யதேவ வித்யா கரோதி தத்னாசு ஹோதி. அது கரணம். இன்னும் நேச்சனம் பாருங்க, குடாலையில சின்னத்தின்தான், குடாலையை உண்டு வெட்டு உடைச்சிடு அப்படின்றான். அப்போ குடாலினாள் அப்படின்னு மூணாவது சக்தி, மூணாவது வேற்றுமை. மூணாவது வேற்றுமை வந்தது என்ன? அது கரணத்துவத்தை சொல்லும். அது கரணத்துவத்தை சொல்லிச்சுனாக்கா அப்ப என்ன அர்த்தம்? இந்த உத்கீத வித்தியானது உபாசனத்தை பலத்தை கொடுக்கறதுக்கு அங்கமா இருக்கு. பலன் வேணும்ன, அதாவது வீரியவஸ்திரம், பிரதிபந்தகத்தெல்லாம் போக்கடிக்கிறது. பிரதிபந்தகங்களை போக்கடிக்கக்கூடிய வீரியவஸ்திரம், யாகத்துக்கு வீரியத்தை கொடுக்கறது, சக்திய அந்த மாதிரி இருக்குது. அதைதான் இது சொல்றது அப்படின்னுட்டு இந்த அதிகாரத்துல விசாரம் பண்றோம். அதனால இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து புறமீமாம்சைக்கால ஒரு விஷயம் சொல்லிருக்கா. குணகாமாதிகளும் ஏற்கனவே சொன்னது வித்தியாசத்தை, அதாவது என்னன்னா தத்னாஜு அப்படின்லாம் அக்னிஹோத்திரம் ஜோதின்னு ஒரு வாக்கியம், தத்னா ஜோதின்னு ஒரு வாக்கியம், தத்னா இந்திரிய காமஸ்து ஜுஹியார் அப்படின்னு வாக்கியம், அக்னிஹோத்திரம் ஜுஹியார், தத்னா ஜுஹியார், தத்னா இந்திரிய காமஸ்து ஜுஹியார், மூணு வாக்கியங்கள். அக்னிஹோத்திரம் ஜுஹியார் அப்படின்னு அர்த்தம், அக்னிஹோத்திர பூமியின சொர்க்கம் பாவையே அப்படின்னு அர்த்தம். அக்னிஹோத்திர ஹோமியின சொர்க்கம் பாவையே, சொர்க்கம் எனக்கு ஓணும்ன அக்னிஹோத்திர ஹோமத்தை கொண்டு பண்ணுன்ற சொர்க்கத்தை அடங்கிடு. அப்போ இந்த அக்னிஹோத்திர ஹோமம் பலத்துக்கு உபாயமா இருக்குன்னு அன்னை. அப்புறம் பாருங்க, தத்னாஜுகியா தயிரை கொண்டு ஹோமத்தை பண்ணு, தத்னா ஹோமம் பாவையே அப்படின்னு அர்த்தம் வாக்கியம். தயிர்னால ஹோமத்தை பூர்த்தி பண்ணு. அப்ப என்ன அர்த்தம்? தயிருக்கு சாத்தியமா இருக்கிறது யாகம் ஹோமம் அப்படின்னு அர்த்தம். ஒரே அந்த ஜுஹூன் இருக்கு, ஜுஹியா, அந்த ஜுஹூன்ற ஜுஹியா ஹூ தாத்து, ஹூ தாத்துல இருந்து ஹோமம்னு அர்த்தம், அதுக்கு ஹோமம்னு அர்த்தம். ஜுஹியாத்துனாக்க ஜுஹூன்ற பதத்தினால ஹூ, ஹூ தாத்துனால வந்து ஹோமம் சொல்லப்பட்டது. அங்க ஹோமீன பாவயத்துன்னு இல்லை, ஹோமம் பாவயத்துன்னு இல்லை, பொதுவா ஹூ தாத்துவத்தில் தான் படிக்கப்பட்டிருக்கு ஜுஹியா. அந்த ஹூ தாத்துக்கு அர்த்தம் ஹோமம் அர்த்தம். ஆனால் அங்க சொல்ற எல்லாம் வையாக்கரணா விவக்ஷாத காரகாணி பவந்தி என்றான். நம்ம இந்த விபக்தி என்ன சொல்றோமோ இல்லையோ, கருத்து காரகம், கர்ம காரகம், அதெல்லாம் நமக்கு எது நமக்கு தேவையோ சந்தர்ப்பத்தின் மூலமா மாத்திக்கணும், சந்தர்ப்பத்தின் மூலமா மாத்திக்கணும். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ராமேன பாணேன ராவணோ ஹதஹா அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, ராமேனேன் ஒரு மூணாவது வேற்றுமை, பாணேனேன்னு ஒரு மூணாவது வேற்றுமை. இப்போ ரெண்டு மூணாவது வேற்றுமை இருக்கு. ரெண்டு வேற்றுமை என்ன அர்த்தம் அப்படின்னா, ராமேனன்றது கர்த்தர் காரகம், ராமனாகிய கர்த்தா, பானை என்னன்னுக்கா கரண காரகம். ஏன்னா அம்புன்றது ஒரு உபகரணமாக தான் இருக்கு, அதனால ராமனாகிய கர்த்தாவினால் பானமாகிற கரணத்தினால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு அர்த்தம் வருது. இப்போ ஒரே மூணாவது பக்தி ஒன்னுக்கு என்ன சொன்னோம், கர்த்தத்துவம் அர்த்தம், இன்னொன்னுக்கு கரணத்துவம் அர்த்தம்னு விவக்ஷாதாக காரகாணிப்போம். அந்தந்த சந்தர்ப்பத்தை கொண்டு அங்க அம்பு இருக்கே பானம், அதை வந்து கர்த்தாவா சொல்ல முடியாது. ராமன கர்த்தா, அவனை போய் கரணமா சொல்ல முடியாது, அவன் தான் கரணம், இது கர்த்தா, இது அம்போ கரணம் இருக்கு. இப்படிதான் நம்ம விவக்ஷாதாக காரகாணி பதனி, சந்தர்ப்பங்களை இட்டுதான் காரகங்களுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இது வந்து எல்லாரும் ஒத்துண்டிருக்கா. இப்ப என்னாச்சு, ஹூன்னு தாத்து, அந்த ஹூ தாத்து வச்சுட்டு ஜுஹியாதுன்னு வந்துருச்சு. ஜுஹு அப்படி ஜுஹு அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் ஹோமம் அர்த்தம், ஹூ தாத்துக்கு அவ்வளவுதான் இருக்கு. அது ஹோமேனவா ஹோமமா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் சந்தர்ப்பம் என்ன, அக்னிஹோத்திரம் ஜுஹியா அப்படின்னு சொன்னாக்கா அக்னிஹோத்திர ரூப ஹோமேன சொர்க்கம் பாவையே, சொர்க்கத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்றது. அதனால பழத்தை எடுத்துக்கணும் அங்க. ஆனால்
தத்ராஜ விவாதம் சொன்னாக்கா இப்ப தயிர்னால ஹோமத்தினாலும் சொல்ல முடியாது. ஆனால் தயிர்னால ஹோமத்தை அணிஞ்சிடும், ஹோமத்தை பூர்த்தி பண்ணிவிடும் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். அதனால இப்ப என்ன எடுத்தோ இங்க தத்ரான்ற சப்தத்துக்கு கரணத்துவம். அப்போ ஹூசாசனால சொல்லப்பட்ட ஹோமம் இருக்கு பாருங்கோ, அந்த ஹோமத்துக்கு சாத்தியத்துவம் தான் விவக்ஷ சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் அனுகுணமாக சாத்தியத்துவம் வந்துடுத்து, அதனால ஹோமம் பாவையே. அப்புறம் ஒண்ணு இருக்கு, தத்னா இந்திரிய காமச ஜுஹியாத்தன் இருக்கு. இப்போ தத்னா இந்திரிய இந்திரியம் பாவையதுன்னு அர்த்தம், தயிர்னால இந்திரியத்தை அடைஞ்சவும் அர்த்தம். அப்போ ஹோமம் இங்க சாதனம் இல்லை, ஏன்னா தயிர் தான் இங்க காரணம், தயிர் தான் சாதனமா இருக்கு. தயிரை கொண்டுதான் பழத்தை அடைய முடியும். அதுக்கோசம் தயிர்ன்றது ஒரு கேவலம் திரவியம், தயிர்ன்றது கேவல திரவியம். அந்த திரவியத்துக்கு வந்து சாட்சா சாதனத்தை வராது, சாட்சா சாதனத்தை வராது. அதுதான் நம்ம சொன்னா புரியும். பால் இருக்கு, நல்லா பாலை காய்ச்சி வச்சுக்கோம், சுகோஷமா திட்டமான சுகர் இருக்கு, பக்கத்துல தயிர் இருக்கு. தயிர்னால பாலை அமுது குத்தினோம்னாக்கா அது தயிரா மாறிடும். இப்போ தயிரும் இருக்கு பாலும் இருக்கு, அமுது குத்துறதுன்னு ஒரு கர்மா, அந்த கர்மா இல்லைன்னாக்கா தயிரா மாறாது. அதனால என்ன பண்ணணும், தயிர் வேணும்னாக்கா திரவியம் இருந்தால் ஒன்றி போறாது, பாலும் தயிர் இருந்தால் ஒன்றி போறாது. அந்த தயிர் எடுத்து ஒரு ரெண்டு சொட்டு வந்து பாலில் வந்து சேர்க்கணும், அப்படி அமுது குத்தினாதான் அது வந்து தயிரா மாறும். அதனால திரவியங்கள்லாம் தானே பரிமளிக்காது, நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கிரியை வேணும். கிரியை இருந்தால்தான் இதுவாகுது, தலிகை பண்ணுறா, அந்த தலிகை பண்ணுறத நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிட்டு அது ஜெரிக்கிறது, உடம்புல தெம்போட நம்ம இருக்கோம். ஆனால் தயிரை பண்ணிவிட்டோம், இதை தலிகையை பண்ணிவிட்டோம், அவ்வளோ வசுக்கள் இருக்கு, யாருமே சாப்பிடலன்னு அது கெட்டு போயிடுறது, தூரம் போடுறோம். அதே நம்ம வயிற்றுல போட்டுட்டோம்னாக்கா சாப்பிட்டாக்கா அத்தனையும் ஜெரிக்கிறது. அது மட்டுமா, நம்ம கணக்க எத்தனையோ ஆத்திர தலியாராதனை பண்றோம், பாகவதால் வந்து அம்சேகா அதுவும் சிவகிருஷ்ணவாள் அதனையும் அப்பேதம் பண்ணவா, அவனெல்லாம் அம்சேஞ்சுட்டு அவனெல்லாம் அம்சேஞ்சுட்டு போனோம்னாக்கா அவன் சாப்பிட்றதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது, வேதம் சொல்லி ஜெயிக்கிறது. வேதம் சொல்லி ஜெயிக்கிறதுனால ஏழு தலைமுறை, ஏழு தலைமுறை இந்த குடும்ப சாதம் போட்டுது, அன்னம் போட்டுது, அந்த குடும்பமானது ஏழு தலைமுறை மோட்சத்தை அடையிறதும், மோட்சத்தை அடையிறது என்ன ஆச்சரியம் பார்க்கும். அதனாலதான் நம்மளுடைய இது ஆபஸ்தம்ப சூத்திரகாரன் சொல்றச்சே, பிராமணன் போதையே என்ன கர்மா வேணாலும் சரி, எந்த ஒரு கர்மா அது சுபமோ அசுபமோ எது பண்ணாலும் சரி, நான் பிராமணன் சாதம் போகும்போது எல்லாரும் அத்தியம் பண்ணாதான் இருப்பான். எல்லாரும் அவன் எல்லாம் வந்து சாப்பிட்டு போய் அவன் அஷதையை போட்டு போவான், அவன் பஞ்சாயத்து சொல்லுவான் வேதத்தை சொல்லி, அதனால ஜெரிக்கும் அவளுக்கு. ஜெரிச்சது என்னாக்க அவ்வளவு புண்ணியம் நமக்கு போட்டவாளுக்கு, அவ்வளவு புண்ணியம். பெருமாள் சொல்ற அந்த தெய்வாதீனம் மிகச்சர்வம், இந்த பிரபஞ்சம் முழுக்க பெருமாளுக்கு அதீனம் இருக்கு, அதீனமா இருக்கு. மந்திராதீனம் வந்து தெய்வத்தான், அந்த தேவதையோ பெருமாளோ மந்திரத்துக்கு அதீனமா இருக்கு. தன்மந்திரம் பிராமண அதீனம், அந்த மந்திரமும் பிராமணனுக்கு அதீனமா இருக்கு. பெருமாள் சொல்ற பிராமணோ நம தேவதா, அந்த பிராமணன் தான் வேதாத்தியனம் பண்ணி பெருமாளையே அவன் சொல்லிட்டு இருக்கான். வேதாட்சரான் யாவந்தி படிதான் மனிஷபிகி தாவந்தி ஹரிநாமான் கேட்டுதான் அசந்தே. அதனால வேதம் முழுக்க ஒவ்வொரு அக்ஷரமும் பெருமாளையே சொல்றது. அதனால அந்த வேதத்தா தீரம் என்னவா, அவளை போட்டு நம்ம ஆகாரம் போட்டு அவளை சாப்பிட்டு ஜெயிச்சா ஜெயிச்சதுனாக்கா பஞ்சாவது சொல்லி ஜெயிச்சதுனாக்கா எவ்வளோ புண்ணியம், எவ்வளோ புண்ணியம். அதனால இந்த மாதிரி ஒரு வஸ்து அப்படியே இருந்துட்டாக்கா அது பணத்தை கொடுக்காது, அது ஒரு கிரியை, ஒரு கிரியை வேணும். ஒரு கிரியை இருந்ததுன்னா தான் அதுக்கு பலன் வரும். இப்போ என்ன கிரியை, தயிர் இருக்கு, இந்திரிய பலன் வேணும், தயிரை கொண்டு ஒரு கிரியை பண்ணணும். அப்ப எப்படி கம் பண்றதுன்னாக்கா ஹோமத்தை ஆசிரியத்து, ஹோமத்தை ஆசிரியத்து அந்த தயிர் உபயோகப்படும். ஹோமம் இங்க சாதனம் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. ஹோமத்தை பண்றதுக்கு போதும் தயிர் இல்லை, இந்திரியத்தை கொடுக்கறதுக்கு தான் தயிர்.
அதனால ஹோமம் சாதனமும் இல்லை, சாத்தியமும் இல்லை, கேவலம் ஆசிரியம். ஆசிரியம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பாருங்க நம்ம கல்யாணம் வருது, கல்யாணம் வரைச்ச அந்த காலத்துல ஆத்திலேயே கல்யாணம் பண்ணிடுவா, அஞ்சு நாள் கல்யாணம் இருக்கும் ஆத்திலேயே பண்ணுவா, கிராமத்துல பண்ணுவா. இப்ப நான் சத்திரத்துல பண்றேன், இப்ப என்ன அது சத்திரம் யார் வருதோ கல்யாணம் நாம பண்ணோம், அந்த இடத்த அவன் கொடுக்குறான், இடத்த ஆசிரியக்கிறோம், இடம் வந்து கேவலம் நமக்கு ஆசிரியமா இருக்கு. சத்திரத்துல போய் பணத்தை கட்டிட்டு அங்க இருந்து கல்யாணத்துக்கு முக்கியம் வந்துடும். இப்ப என்ன எடுத்தோ வீடு அந்த அவனுடைய சத்திரம் இருக்க கேவலம் நமக்கு ஆசிரியமா தான் இருக்கு, அதுவே சாதனம் இல்லை. அதமாக அந்த வீட்டையும் சத்திரத்தை நம்ம சாத்தியமா வச்சுக்கல. அதனால ஒரு சத்திரத்தை ஆசிரியச்சு நாம் என்ன பண்ணுவோம், கல்யாணத்தை பண்ணிட்டு. அந்த மாதிரி இந்த தயிர்னு ஒண்ணு இருக்கு, அந்த திரவியமானது நமக்கு இந்திரியங்களை கொடுப்போம். இந்திரியங்களை கொடுக்கணும்னா நாம் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கர்மாவை ஆசிரியச்சு தயிரை கொண்டு சாதிச்சுக்கணும். அப்ப தயிர் வந்து ஆசிரியமா, தயிருக்கு ஆசிரியமா ஹோமம் இருக்கு. ஆக பாருங்க அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அல்லது ஜுஹுயா அப்படின்னு சொன்னாக்கா ஹோமம் சாதனமா இருக்கு, பழத்துக்கு சாதனம். தத்னா ஜுஹுயா சொன்னாக்கா தயிருக்கு சாத்தியமா இருக்கு ஹோமம், தத்னா ஹோமம் பாவையே. ஆனால் தத்னா இந்திரிய காமஸ்து ஜுஹியா அப்படின்னு சொன்னாக்கா இந்த தயிருக்கு ஹோமமானது ஆசிரியமா இருக்கு. இப்படி விசாரம் பண்றா இன்னொரு சொல்றா, அந்த மாதிரி உத்தியதான் சாமம். அந்த உத்தியத சாமத்தை நம்ம திருஷ்டி விதி பண்றோம், பிரணவத்தையே உத்தியதமாக நினைச்சுட்டு உபாசனம் பண்றோம். அந்த மாதிரி உபாசனம் நினைச்ச அந்த உத்தியதத்துக்கு ஒரு ஆசிரியம் வேணும், பிரணவமோ எதுவோ. அது ஆசிரியமா எது இருக்குது அப்படின்னு கர்மா, கர்மாவை ஆசிரியத்து இந்த உபாசனம், அல்லது உத்தியதத்தை ஆசிரியத்து இந்த கர்மா இந்த உபாசனம் இருக்கு. அவ்வளவுதான், உத்தியோகத்தை ஆசிரியத்து இந்த உபாசனம் இருக்கு. உத்தியோகம் தனியா ஒரு சாமா, அந்த சாமத்தை ஆசிரியச்சு இந்த உபாசனம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப உத்தியோகம் தான் கர்மம் காரணம். ஆனால் உபாசனத்துக்கு உபாசனம் என்ன பண்றது, உத்தியோகத்தை கேவலம் ஆசிரியச்சு இருக்கு. எப்படி தயிர் ஹோமத்தை ஆசிரியச்சிருக்கோ, ஹோமத்துக்கு அங்கே இல்லை தயிர், பழத்துக்கு தான் அங்கம். அந்த மாதிரி இந்த உபாசனம் இருக்கு பாருங்க, ஆசிரியம் அந்த உத்தியோகத்தை ஆசிரியத்து உபாசனம் நிக்கிறது. அந்த உபாசனத்துக்கு பலன் என்ன, வீரியவத்தரத்துவம், நல்ல யாகத்துக்கு நம்ம எது நமக்கு வேணும், யாகத்தை பூர்த்தி பண்ணணும். யாகத்தை பூர்த்தி பண்ணணும்னு அதுக்கு பிரதிபந்தங்கள் எல்லாம் இருக்கணும், தடையெல்லாம் இருக்கணும், அந்த தடையெல்லாம் போக்கடிக்கணும். அதுக்கு இது உபகாரமா இருக்கு, இது உபகாரமா இருக்கு. அதுதான் நீங்க விசாரிச்சிருக்கு, இந்த உத்தியத உபாசனம்ன்றது கர்த்தங்கமா அல்லது புருஷார்த்தமா, கர்த்தமேன கிருத்தார்த்தமா இருக்குமா அல்லது அநியமமா, இஷ்டம் தான் பண்ணலாம் இல்லைன்னு வேண்டாம் அப்படியா, அதுதான் இங்க விசாரிச்சிருக்கு. அதனால ஆசிரியச்சு பண்றது, உத்தியதத்தை ஆசிரியச்சு இது உபாசனமா இருக்கு. அதனால இது வந்து நமக்கு வீரியம் வேணும், அந்த யாகத்துக்கு வீரியம் வேணும்னு ஆசைப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம். இது அநியமம், நேத்து கிடையாது அப்படின்றதான் இந்த அதிகாரத்தில் சொல்லிருக்குது. நீங்க ரெண்டாவது அதிகாரத்துல என்ன, வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா, அங்க விசார விஷயமே வேற, இங்க விசார விஷயமே வேற. இங்க கிருத்தார்த்தமா புருஷார்த்தமா, கிருத்தார்த்தமா இருந்தா நியமையான அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு யாகத்திலையும், அதே புருஷார்த்தமா இருந்தா நியமையான அனுஷ்டிக்க வேண்டாம், இஷ்டம் தான் பண்ணலாம் இல்லாட்டா பண்ண வேண்டாம். அதனால வித்தியங்கிறது கர்மாவுக்கு நியமையான அங்கம் கிடையாது அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதை எதுக்கு அப்படிங்க விசாரம் பண்றீங்க, அதனால இது புனர்த்தியே இல்லை, அங்க சொன்ன விஷயம் வேற இங்க சொன்ன விஷயம் வேற, அதனால புனர்த்தி தோஷம்ன்றது இங்க வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புனர்த்தி வந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அது இங்க இல்லை அப்படின்றது இங்க சாட்சி விசாரிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க, ஸ்லோகத்தை பார்த்தாக்கா பூர்வபக்ஷோத்திரமைவம்.
அத்தியேனங்க பாவே திருநிகிதிய தத்த வித்யைக்கிய சங்க தத்வாங்கானங்க பாவோ பிரதக் அபிரதக் இதி இதி வியாச பூர்வத்ர சிந்தா. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உத்கீதை உத்கீத அவயவபூதமான பிரணவம், உத்கீத அவயவபூதமான பிரணவம் சாந்தோக்கியத்தில் உபாசியம், அதுதான் உத்கீத உபாசனம். அது மாதிரி பிராணத்து திருஷ்டம், அந்த பிரணவத்தில் போய் பிராணதிஷ்டி உத்கீத உத்கீதத்தினுடைய அவயவமான பிரணவம், அதை பிராணனா பார்க்கணும், பிராணனா பார்த்து உபாசனம் பண்ணணும். அதுக்கு என்ன பலன், கிரத்து கடிதப்படாது. யாகத்தில் இருக்கிற பணம் என்ன, பெரிய தரத்தம், இது சொர்க்கம், சொர்க்காதிகள் தான் யாகங்களா யாகாதிகளுக்கு தான் பலன். அந்த பணத்தை காட்டிலும் அந்நியத்து பலன் கொடுத்தாங்க, வேற பணம் வீரியத்தரத்துன்றது ஒரு பலன் அதுக்கு இருக்கு. அதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்றிருக்க, இந்த அதிகாரம் சொல்றாரு பலன் கொடுத்தம். அதான் அர்த்தம், யாகத்துக்கு என்ன பலனோ அதை காட்டிலும் விலட்சணமான ஒரு பலன் இந்த உத்தீர உபாசனத்துக்கு இருக்கு அப்படின்னு இங்க சாதிச்சிட்டோம். இந்த இங்க சாதிக்கப்பட்ட விஷயத்தை சீகரித்திய அதை உபஜீவிச்சு பிராக் விசாரக அன்னிதாத்வாதிகாரத்துல அங்க இங்க சொன்ன மாதிரியா அதேதான் அங்கேயும் இருக்கு. சத்ரு பராபவம் பலன் அன்னி பிராக் பிராக்னாக்க அன்னிதாத்வம் சப்தாதித்தே இரண்டாவது அதிகாரத்துல அங்க சொன்னது விசாரகா வித்யா பேரா பேர விசாரம் அங்க பண்ணிட்டேன், அங்க விசாரம் பண்ணப்பட்டது. இது என்ற காரணத்தினால இப்போ திரும்ப இங்க விசாரம் பண்ற முன்னாடியே சொல்லியாச்சு அத்த அஸ்மின் அதிகரணே இந்த அதிகரணத்திலையும் பூர்வபக்ஷா திருப்பி இதுக்கு புதக் பணம் உண்டா இல்லையா, பணமே இல்லையே நியமமா இது கிருத்வங்கம் கிறிஸ்தம் அப்படின்னு விசாரம் பண்ண தேவையில்லையே, ஏன் இந்த மாதிரி விசாரம் பண்ற, இது புனர்வச்சு தானே, அதனால இந்த பூர்வபக்ஷமே வராது. முன்னாடியே சொல்லியாச்சு அங்கே சத்ரு பராபம் தான் பலன், அதை கொண்டு வித்யா பேதமா வித்தியாக்கியமா விசாரம் பண்ணியாச்சு, அங்க ஏற்கனவே விசாரம் பண்ணணும் உன்ன இங்க திருப்பி எதுக்கு விசாரம் பண்றேன்னு சொல்றக்காரு. அதனால பூர்வபக்ஷா விகிதா பூர்வபக்ஷமே வராதே, முன்னாடியே சொல்லியாச்சு சொன்ன விஷயத்துக்கு போய் திருப்பி கேள்வி வருமானு, அதனால இது வராது, இதை ஏன் இது மாதிரி பண்றேன் சொத்திரக்கார புனர்வித்தியாச்சு அப்படின்னு கேட்டா மைவம் அந்த மாதிரி கிடையாது, அதனால ஆட்சேபம் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா இங்க என்ன சொன்ன தெரியுமோ, இது அங்கமா இருக்குமா அங்கமா இருக்காதா, அதான் கிரத்தர்த்தமா புருஷார்த்தமா அப்படின்னு இங்க கேள்வி வந்தது. இப்ப இங்க என்ன சொன்ன, அனங்க பாவம் அங்கபாவம் கிடையாது, கிரத்வர்த்தம் கிடையாது, புருஷார்த்தம் தான். புருஷார்த்தமா போயிடுது, கிரதுவுக்கு நியமமாக அங்கமா இது இருக்காது அப்படின்னு தான் இங்க சொல்றேன். அதனால அத்தத்திய அனங்க பாவி இங்க சொல்லப்பட்ட உத்தியத உபாதனமானது அனங்க பாவி கிரத்வங்கம் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க ஸ்திரப்படுத்திட்டோம். அதை வந்து மனதில் சாதிச்சுட்டான், மனதில் சாதிச்சுண்டு அதை கேட்கிறவனுக்கு அப்போ அந்த அதிகாரத்தில் என்ன வந்தது அப்படின்னாக்கா அப்ப வித்யா பேதம் உண்டா வித்யா ஐக்கியம் உண்டா, இங்க பலன் தனியா பலன் இருக்கு, தனியா பலன் இருந்தாலும் கிரத்வர்த்தம் இல்லை, தனியா பலன் இருக்கவே கிரத்வர்த்தம் இல்லை, இது புருஷார்த்தம் தான். இதை புருஷார்த்தமா போயிடுச்சுனாக்கா இதுக்கு அங்கபாவம் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுட்டதுனால அந்த அதிகாரத்துல வித்தியாக்கியம் உண்டா இல்லையா, ரெண்டும் ஒரே உபாசனம் தானே, அதனால வித்தியாக்கியம் இருக்கட்டுமே அப்படின்னு புறபுஷ ஆட்சேபம் பண்ணும். சித்தாந்தி வித்தியாக்கியம் கிடையாது, வித்யா பேதம் அங்க சித்தாந்தி சொல்லிட்டேன், அதனால அது அங்க பண்ணப்பட்டது, இது ஒரு சமாதானம். அதனால இங்க கிரத்வர்த்தம் இல்லை, புருஷார்த்தம் தான் நியமம் பண்ணியாச்சு, அதை கொண்டு புருஷார்த்தமா போயிடுது இந்த உபாசனத்துக்கு தனி பலன். அப்போ பிரகதாரண்ய உத்கீதமும் உபாசனமும் சாந்தோக்கிய உபாசனமும் ரெண்டும் ஒன்னா வேறையா அப்படின்னு அங்க விசாரம் வந்தது, அப்படி ஒரு சமாதானம் சொல்லிட்டோம். ரெண்டாவது யத்வா, ரெண்டாவது சமாதானம் என்ன, அங்க அனங்க பாவு யத்வா, அங்க என்ன தெரியுமோ அங்கமான அனங்கமான விசாரம் கிடையாது,
அங்க என்ன விசாரம் பண்ணார், பூர்வத்ர பிரதக் அபிருதக், பிரதக்னாக்கா வித்யா பேதம் அர்த்தம், அபிருதக்னா ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், வித்யாக்கியம்னு அர்த்தம். வித்யாக்கியம்னுட்டு பூர்வபட்சி சொன்னான், சித்தாந்தியோ வித்யா பேதம் சொன்னான், பிரதக் சித்தாந்தியுடைய பட்சம், பூர்வபட்சியோ அபிருதக்கு, பிரதகா அபிருதக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கு சமாதானம். அதான் அங்க இங்க விசாரமே அங்க வேற இங்க வேற, அங்க வேற இங்க வேற, அதனால அந்த சிந்தனை அங்க பண்ணப்பட்டது. பூர்வத்துல பிரதகா அபிருதக்கா, பிரதகா அபிருதக்கா அப்படின்னு சிந்தை வந்தது அங்க. அதனால இங்க பேதமே வித்தியாசமே நிறைய இருக்கே, இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம் வேற, அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம் வேற, அவங்க இருக்க இது வேற அது வேற தானே, இது வேற அது வேற தானே, இது வேற அது வேற தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த அதிகார விஷயமே வேற, இந்த அதிகார விஷயமே வேற, இந்த அதிகார விஷயம் வேற, அந்த அதிகார விஷயம் வேற, அதனால விஷய பயணம் இருக்கிறதுனால புனர்ச்சியே இல்லை, பூர்வபட்சம் அதுவே வராது அப்படின்றதுலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னுட்டு சித்தாந்தம் பண்ணிவிட்டேன். ஆகவே இந்த புனர்ச்சி தோஷம் இல்லாததுனால பூர்வபட்சமே வராது அப்படின்னா ஆட்சேபமே வராதுன்னு சொல்ல வேண்டாம், ஆட்சேபம் வரும், விஷயங்கள் வேற வேற அப்படிங்கிறத இந்த அதிகார இந்த ஸ்லோகத்துல காய்ச்சி பிடிக்கிற ஸ்லோகம் பாருங்கோதே. பிராண திருஷ்டௌ கிரது கடித பலாது அந்யதுக்தம் பலம் தது ஸ்வீகிருத்திய பிராபிச்சாரிகதாக பூர்வபக்ஷோத்திரமயம் அத்தத்தியே அனங்கபாவே சில நிகிதியாக தத்ர வித்யைக்கிய சங்கா தத்யத்வாங்க அனங்கபாவம் பிரதக் அபிரதகிதிச்ச அப்ரதக் அபிரக அபிரதகிதி சாச்ச பூர்வத்ர சிந்தா. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்கு, அர்த்தம் பார்த்துருவோம். தன் நிர்தாரண அநியமா பிரதகி அப்ரதிபந்த பலம், தன் நிர்தாரண அநியமா ஒவ்வொரு கர்மாவளையும் உத்தீத உபாசத்தை அங்கமாக அனுஷ்டித்தே ஆகணும் அப்படின்னு புறபட்சி சொன்னான், தன் நிர்தாரண அப்படின்னு நிர்தாரணம் சொன்னான், தச்சத்தினால உத்தீத உபாசனம் அதனுடைய அனுஷ்டானத்தை அவசியம் பண்ணணும் அப்படின்னு அவன் நிர்தாரணம் பண்ணான். ஆனா அது அநியமம் அப்படின்னு நிர்ணயமே பண்ண வேண்டாம், அநியமம் தான் அவசியம் அனுஷ்டிச்சே ஆக வேண்டாம், இஷ்டம் இருந்தா அனுஷ்டிக்கலாம், இஷ்டம் இல்லைன்னு அனுஷ்டிக்க வேண்டாம். அதனால தன்னிர்தாரணம் அநியமாக ஹி எந்த காரணத்தினாலும் தெரியுமோ பிரதக் படம், தனியா படம் இருக்கே, பதவி வாக்கியங்கள்லாம் சொன்னோம், அங்கெல்லாம் பலன் கிடையாது, அங்கெல்லாம் பலன் இல்லை, அதனால அதெல்லாம் அங்கமா இருக்கலாம். ஆனால் இதுவோ தேவியவத்திரம் தனியா பலன் அப்படின்னு சொல்றேன், அப்பிரதிபந்த பலன், பிரதக்கு பலன் அப்படின்னா என்ன பலன், அப்பிரதிபந்த வேற கர்மாவனால இந்த நம்ம சொர்க்காதி பலன்லாம் கிடைக்கிறதுக்கு பிரதிபந்தகம் எதுவும் இருக்காது, பிரதிபந்தகமே எதுவும் வராது. கீதோபாதனத்தை கணக்க ஒருத்தன் அனுப்பித்தான்னாக்கா அவனுக்கு யாகத்துக்கு தடை வராது, அத மாதிரி யாகத்தினால வர்ற பலத்துக்கும் தடை வராது, அந்த அப்படிப்பட்ட பலனானது இங்க இருக்கு, அதுதான் பலன் அப்பிரதிபந்தம். வீரியவத்திரத்தம் சக்தி அதிகமாப்படுத்தும் வச்சுக்கோங்க, அப்போ மலை ஏறணும், மலை ஏறுத்தோம்னாக்க இப்போ பெரிய ஒரு ஜோக் சொன்னார், ஊசி போட்டுக்கிறாள் இப்போ கோவிட் ஊசி, கோவிட் ஊசி போட்டுனாக்கா எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னுட்டு ஊசி போட்டுட்டாரு சார், ஊசி போட்டுட்டு ஒரு வாரத்துல டாக்டர்கிட்ட போயிட்டேறான் சார், டாக்டர் கேட்டேன் எதுக்கு இங்க வந்தீங்கோ அப்படின்னுட்டு, ஊசி போட்டேன் உடம்பு என்ன வீக்கா இருக்கு ஒன்பது ரூபா இருக்குது அப்படின்னுட்டு, அதுக்கு அவர் சொன்னேனும் நீங்க தானே சொன்னீங்கோ உடம்புல எதிர்ப்பு சக்தி வரும்னுட்டு, நிறைய எதிர்ப்பு சக்தி வந்துருட்டோன்னுட்டு என் கிரகிணிகிட்ட சந்தைக்கு போனேன் அவ அடிச்சு போட்டுட்டா, அதனால இதோ வந்துட்டேன் நேரம் உடம்பெல்லாம் வழியும் ஆஸ்பத்திரி பிரயாசம் பண்ணார் சார்,
வார்த்தையோ பேசுறதுலயோ பிடிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த உபாசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருமா? எப்பேற்பட்ட எதிர்ப்பு சக்தி? நமக்கு என்னென்ன பலத்துக்கோ கர்மாவை நொட்டிக்கிறதுக்கோ தடைகள் வருமோ அந்த தடைகள்லாம் அது போக்கடிச்சிடும். அப்படிப்பட்ட எதிர்ப்பு சக்தி வரும். அதுதான் இடத்துல பலனே இருக்காது. அந்த பலனை இங்க கொடுக்கறது ப்ரொஜெக்ட் பலன் இருக்கு. தனியா பலன் இருந்ததுங்க அது அங்கமாவே ஆகாது. அது நிவாரணத்துக்காக சொல்லிருக்காங்க. அதனால இந்த உபாசனங்கள்லாம் என்னைக்குமே அங்கமாகாது. உச்சித உபாசனம்லாம் அங்கமாவே ஆகாது. அதை பண்ணினா பலன் கிடைக்கும், பண்ணாட்டாக்க பலனை கிடைக்காது. அவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இந்த அதிகாரத்தினால நியமேன அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்றத பாதிச்சு முடிச்சாரு. கவிதா கேதுமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.